வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கேள்விக்கான பதில் தான் அது கேட்டிருக்காங்க இந்த மாதிரி வீட்டில் மீன் தொட்டி வைக்கலாமா குருவி இதெல்லாம் வீட்டில் வளர்க்குறோம் இல்லையா அந்த மாதிரி கூண்டில் போட்டு வளர்க்க இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு இருக்காங்க அதுக்கான பதில் தான் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறது தான் பிறருக்கு உதவியாருங்க பிறருக்கு அன்னதானம் பண்ணுங்க இது இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டாக போகிற சாதத்தை வந்து நீங்கள் யாருக்கும் கொடுக்க வேணாம் ஏன்னா அது வேஸ்ட்டு ஆனால் காக்கா குருவிக்கு வைக்கலாம் நாய்க்கு வைக்கலாம் தூக்கி குப்பையில் போடாமல் இதை செய்யுங்க இது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோக்குள்ளே வருவோம் இந்த வீடியோ எதுன்னா பரிகார வீடியோன்னு நீ நினைக்கிறத விட ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிற வீடியோன்னு நினச்சிக்கோங்க நிறைய பேர் வீட்டில் மீன் தொட்டி வளர்க்குறீங்க மீன் வளர்க்குறோம் மீன் தொட்டியில் வச்சு அடுத்ததாக குருவியெல்லாம் நம்ம சின்ன கூண்டில் அழகாக வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் இது கேள்வி கேட்டிருக்காங்க மீன் தொட்டி வச்சு மீன் வளர்க்கலாமா அப்படின்னு பொதுவாக ஆன்மீக கருத்துப்படி அப்படி பார்த்தோம் அப்படின்னா வளர்க்கக்கூடாது ஏன் அப்படின்னா மீனுங்கிறது மீன் தொட்டியில் மீன் வச்சு வளர்க்குறதுங்கிறது ஒரு சமீபமாக ஒரு ஒரு முப்பது வருஷங்களில் ஐம்பது அறுபது வருஷத்துக்குள்ளே தான் வந்தது அதுக்கு முன்னாடி அதிகமாக கிடையாது குளம் வைத்து குளத்தில் மீன் வளர்ப்பாங்க ஊர் ஊர் குளம்னு ஒன்று இருக்கும் இல்லையா அதில் வந்து அப்போல்லாம் என்ன பண்ணுவோம் குளம் வெட்டுவாங்க அந்த குளத்தில் மீன் அதுமாரி கோயிலில் குளம் வச்சு கோயிலில் மீன் வளர்ப்பாங்க மீன் வளர்க்குறது அந்த க ஆலயத்துலையும் சரி ஊர் குளத்துலேயும் சரி அது வந்து ஒரு ஃபங்க்ஷனாக கூட வைக்கிறாங்க இப்போல்லாம் மீன் பிடிப்பு திருவிழாலாம் வச்சுருக்குறாங்க குளத்தை சுத்தம் பண்ணுறதுக்காக மீனை வந்து ஏன் வளர்க்குறாங்கன்னா சுத்தம் பண்ணுறதுக்காக வளர்ப்பாங்க அது ரொம்ப பெருசாக இருக்கும் குளம் அதில் ஜாலியாக அது சுற்றிக்கிட்டுருக்கும் ஆனால் இது வந்து பழங்காலத்துலேருந்தே இருந்தது நம்ம சமீப காலமாக ஒரு ஐம்பது அறுபது வருஷமாக வந்து அது வீட்டில் தொட்டியில் வளர்க்குறதுக்காக ஆரம்பித்தோம் அதே மாதிரி பட்சிகள் அதாவது அந்த இந்த குருவி இந்த சின்ன சின்ன பறவைகள் இந்த லவ் பேட்ஸ்லாம் சொல்லுவாங்களே இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் வளர்த்துக்கிட்டுருக்குறோம் சாஸ்திர சம்பிரதாயங்களில் என்ன சொல்லுதுன்னா அந்த மாதிரி வளர்க்கக்கூடாது ஏன் அப்படின்னா அந்த குருவியோ அந்த லவ் பேட்ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் அதை அடைப்பட்டு வளர்த்தால் அதாவது அதை வந்து அடைச்சி வச்சு ஒரு ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சு வளர்த்தா அப்படின்னா பட்சி தோஷமும் பட்சி சாபமும் வரும்னு சொல்கிறாங்க அதனால் ஏற்படைய தோஷம் உண்டு ரெண்டாவது சாபம் உண்டு அதாவது சின்ன குழந்தைங்க நம்ம பிறந்த குழந்த என்னன்னா சில நேரம் வந்து அது க அந்த பச்சை பச்சையாக அது வெளியில் போகும் மோஷன்லாம் போகும் இல்லையா அப்போ அதை செக் பண்ணிவிட்டு பார்த்தா பட்சி தோஷம்னு சொல்லுவாங்க பட்சினால் ஒரு தோஷம் ஏற்பட்டுருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் அதுக்கான சின்ன பரிகாரம் பண்ணால் உடனே மாறிவிடும் பாருங்க இதெல்லாம் நம்ம இன்றைக்கும் வழக்கத்தில் உண்டு தான் அதே மாதிரி இந்த பட்சினால் நமக்கு தோஷம் உண்டு அது த ஒரு குருவி வீட்டுக்குள்ளே தானாக வந்து போது நல்லது ஒரு கிளி வந்து போனால் நல்லது நம்ம அடைக்க வேண்டாம் அதுவாக வந்து உட்காருது நம்ம நெல்லை சாப்பிட்றது வீட்டில் இருக்க சாப்பிட்றதுனா அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை அது வீட்டுக்குள்ளே வர்றதுனால ஆனால் நம்ம அடைத்து வைத்து பண்ணால் பட்சி சாபம் பட்சி தோஷம் வரும் இதன் இதனுடைய எதிர் விளைவுகள் என்ன ஆகும்னா நமக்கு கஷ்டங்களை கொடுக்கறதுக்கான விஷயங்கள் இருக்கும் தேவையில்லாத வழிகளை மனசில் வலிகளை வந்து சம்பாதிப்போம் அதாவது நாம் இன்னும் எதோ பண்ணியிருக்க மாட்டோம் ஏதோ ஒரு சம்பவத்தை கேட்டு நமக்கு யாராவதுக்கு ஏதாவது விஷயங்கள் நடந்தால் நம்ம மனசு வலிச்சுன் இருக்கும் இந்த மாதிரி தேவையற்ற வலிகளை கொடுக்கும் இந்த பட்சி சாவங்கள்லாம் அதே மா அதன் அடிப்படையில் தான் மீன் வளர்ப்போம் வீட்டில் வந்து ஒரு உயிர் ஜீவனை நம்ம அடைத்து வைத்து அதாவது ஒரு கூண்டுக்குள்ளே போ குளத்துலலாம் வளர்த்தாங்களே கோயிலில் குளத்தில் வளர்த்தாங்களே ஊர் குளத்தில் வந்தாங்கன்னா அது அந்த இடத்துல சுதந்திரமாக சுற்றிக்கிட்டு இருக்கும் இவ்வளோண்டு இடத்துல சுற்றாது அது பாட்டு அது இஷ்டத்துக்கு இருக்கும் இன்னொன்று அதுக்கு நம்ம பராமரிப்பு பண்ணணுன்றதும் கிடையாது இதுக்கு அப்படி இல்லை பராமரிப்பு பண்ணணும் நான் நிறைய வீட்டில் கவனித்த ஒரு விஷயம் ஆசாசையாக மீன் தொட்டி வாங்குவாங்க அப்படியே ஆசாசியாக நாலு மீனை போட்டு ரொம்ப கிராண்டாக அதுக்கு மோட்ரு மிஷின் எல்லாம் செட் பண்ணிவிடுவாங்க ஒரு மூணு மாதம்தான் அப்புறம் அப்புறம் அந்த தண்ணி மாற்றுறது கிடையாது அதுவும் நிறைய வீடுகளில் தண்ணீர் மாற்றாம அந்த மீனுக்கு எத்தனை கொடுமைகள் செய்ய முடியுமோ அதை செய்கிறாங்க இது நம்ம கண் கூட நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க நீங்கள் கமெண்டில் கூட சொல்லலாம் அது எவ்வளோ கஷ்டம் இப்போ என்னை என்னை கொண்டாந்து வீட்டில் வச்சுக்கிட்டு சுத்தமாக சுத்தமாக பண்ணி வச்சுருந்தா பரவாயில்ல நீங்கள் வச்சுக்கிட்டு இங்கே பெருக்காமல் அங்கே பெருக்காமல் ஒட்டடை அடிக்காமல் இந்த இடத்துல ஒரே புகையும் எங்கேயுமா நாத்தமோ இருந்தால் நம்மளால் இருக்க முடியுமா அப்போ அந்த மீனுக்கு அந்த நிலை ஏற்படும் போது அது என்ன பண்ணுன்னு சொல்லுங்கள் அதோடைய சிந்தனைக்கு உட்பட்டு அது ஒரு சாபம் விடுமா விடாதா அது அதோடைய கஷ்டத்தை நம்ம வந்து வாங்கிக்கிறோமா இல்லையா அது எங்கேயாவது எப்படியாவது சுதந்திரமாக இருந்துட்டு போயிருக்கோம் அதை கொண்டாந்து நம்ம வச்சு பண்ணுறது தப்பு உயிர் ஜீவன்களை இதே மாதிரி இந்த இந்த இதே தான் அந்த குருவியை வந்து அடிக்கிறது அதை விரட்டுறது விரட்டுறதுன்னா அதை பாதிக்காமல் விரட்டுறது வேறு அதை அடித்து விரட்டுறது இதெல்லாம் நமக்கு சாபத்தில் தான் கொண்டாந்து விடும் அதனால் வீட்டில் மீன் வளர்ப்பை தவிர்ப்பது சிறப்பு பண்ணாதீங்கன்னு நான் சொல்லலை அப்படி மீன் வளர்ப்பு பண்ணுறீங்களா அதுக்கு கரெக்டாக க்ளீன் பண்ணி க்ளீனாக அதுக்கு கரெக்டான நேரத்துக்கு சாப்பாடை போட்டு அது மாதிரி கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் மொத்தத்தில் வேண்டாம் வச்சுருக்குறோம்னா ஏன்னா இன்னொன்று ஒரு பெரிய ஒரு அற்புதம் என்னன்னா அந்த மீன் விஷயத்தில் மன மகிழ்ச்சி ஏற்படும் அது ஒரு உண்மையான ஒரு விஷயம் அதாவது நம்ம எந்த ஒரு டென்ஷனாக இருந்தாலும் அந்த மீனை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது போது அது நீந்தறதை பார்க்கும்போது ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்படும் அந்த மகிழ்ச்சி நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அது உண்மை ஆனால் குட்டி குட்டி பாட்டலில் இந்த குட்டி குட்டியான இதிலெல்லாம் ஒரு மீனை பிடிச்சி போட்டுருவோம் ஒரே ஒரு மீனை போட்டு ஒரு பாட்டலுக்குள்ளே வச்சுருப்பாங்க அதனுடைய கொடுமை என்னான்னு யோசிச்சு பாருங்கள் நீங்கள் தனியாக இருக்கிறீங்க ஒரே ஒரு சின்ன ரூம் உங்கள் பாத்ரூம் உங்கள் வீட்டில் பாத்ரூம் இருக்கும் இல்லையா அந்த பாத்ரூம்குள்ளே உங்களை ஒரே ஒரு ஆளை மட்டும் நீங்கள் உட்காந்து அடைச்சி வச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க இப்படி சுத்த முடியாது அப்படி சுத்த முடியாது அப்படி சுத்த முடியாது வெளியிலையும் போக முடியாது ஒரு வீட்டுக்குள்ளே அடைச்சிட்டா கூட சரி இந்த இருந்து அந்த ரூமுக்கு போகலாம் அந்த இருந்து அந்த ரூமுக்கு போகலாம் கொஞ்சம் நேரம் டைமை ஓட்டலாம் பாத்ரூம்குள்ளே அதே மாதிரி சின்னோண்டு அந்த சின்ன பாட்டிலுக்குள்ளே ஒரே ஒரு மீனை போட்டு சங்கடப்படுத்துகிறாங்க இதெல்லாம் வந்து நாம் சந்தோஷமாக இருக்கணும் நமக்கு சந்தோஷம் கொடுக்குதுன்றதுக்காக அதை வருத்தப்படுத்தி கஷ்டப்படுத்துறது ஆகிடுவோம் நம்ம தனியாக இருந்தோம்னா ஒன்றும் இல்லை நீங்கள் நீங்கள் தனியாலாம் வேணாம் ஒரு வீட்டுக்குள்ளே உங்களை வச்சுட்டு செல்ஃபோனை பிடிங்கிட்டாலுமே நீங்கள் எல்லாம் ஆகிடுவீங்க ஏன்னா இன்றைக்கி அப்படி இருக்குது அப்போ நமக்கு பாருங்கள் ஒரே ஒரு ஃபோன் ஒரு யந்திரம் அது கையில் இல்லைனாலுமே நம்ம ஒரு மாதிரி ஆகிடுறோம் அப்போது அந்த மீன்களையும் இந்த ஒரே ஒரு பறவையை வச்சுக்குவாங்க ஒரே ஒரு கூண்டுக்குள்ளே போட்டு வச்சுருப்பாங்க அந்த ஒன்னே ஒன்று என்ன பண்ணணும் அதுக்கு தகுந்த ஒரு ஆள் பக்கத்தில் இருந்தால் அது அது ஆண் பறவையோ பெண் பறவையோ ஏதோ ஒன்று இருந்தாக்கா கொஞ்சமாவது டைமை பாஸ் பண்ணும் அந்த மொத்தத்தில் அது மாதிரி வேண்டாம்னு சொல்கிறது ஒரு கருத்து அப்படி பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சௌகரியங்கள் பண்ணி கொடுங்க ஒரே ஒரு மீனாக வளர்க்காதீங்க பெருசில் போடுங்க கொஞ்சம் அப்படியே சுற்றி வரா மாதிரி அதாவது பசங்க கேட்குறாங்கன்னு சொல்லிவிட்டு நிறைய வீட்டில் இதை பண்ணுறது உண்டு சரி அப்படின்னாலும் கேட்ட கேள்விக்கு தான் இது பதில் அது சிறப்பு கிடையாது மீனோ பறவைகளோ வீட்டில் வளர்ப்பது சிறப்பு கிடையாது பட்சி தோஷம் வந்துடும் மீனுக்கெல்லாம் அந்த மாதிரி சாபங்கள் தோஷம் வந்துடும் அப்படி பண்ணுறீங்கன்னா தாராளமான ஒரு இடம் விடுங்க தாராளமாக பெரிய மீன் தொட்டி வைங்க பறவை வளர்க்குறது கொஞ்சம் தாராளமாக பெரிய பூண்டு மாதிரி வைங்க அப்படி வச்சால் அது சிறப்பு மிக்கதாக இருக்கும் பரவாயில்லன்னு இருக்கும் ரொம்ப பெரிய பாவமாக இல்லாமல் ரொம்ப பெரிய கஷ்டமாக இல்லாமல் பரவாயில்லன்னு இருக்கும் இதுதான் இதுக்கான பதில் இது எவ்வளோ பேர் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறதில்ல அப்படி ஒரு வேளை நீங்கள் மீன் தொட்டி வளர்த்துக்கிறோம் அப்படின்னா அதை பராமரிப்பு சரியாக பண்ணுங்கள் அதை ஒரு பத்து நாள் இருபது நாளைக்கு ஒரு வாட்டி ஏதோ க்ளீன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அது கேட்டுக்குங்க கேட்டு சரியாக க்ளீன் பண்ணி சரியாக சாப்பாடு போடுங்க ஊருக்கெல்லாம் போகிறீங்கன்னா அந்த சாப்பாடு போகிறதுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடுகள் செய்துட்டு போங்க அதுகளுடைய சாபங்கள் நம்ம கஷ்டத்தை கொடுத்துரும் அதனால் நான் சொன்னதே அதாவது வண்ண மீன்கள் நம்ம வந்து பிடிச்சமான இந்த கலர் மீன்களை நம்ம வந்து அழகுக்காக வச்சுருக்குறோம் நாம் சந்தோஷப்படுறதுக்கு தான் வச்சுருக்குறோம் அது சந்தோஷப்படுறதுக்கு இல்லை அதை பார்த்தா நமக்கு ஒரு சந்தோஷம் பரவாயில்ல அப்படின்ற பட்சம் அதை பராமரிப்பு சிறப்பாக இருந்தால் கூட போதும் இந்த அழுக்க ஆகி தண்ணியே தெரியாது அதுக்குள்ளே ரெண்டு மீன் நின்றுட்டு எவ்வளோ கஷ்டம் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் உங்களை அந்த ரூமுக்குள்ளே அது மாதிரி பண்ணினால் எப்படி இருக்கும் அதே தான் அதனால் சுத்தபத்தமாக வச்சு அதை அருமையாக வச்சு நல்லா அதை சந்தோஷப்படுத்திக்கிட்டு நீங்கள் சந்தோஷமாக அனுபவிங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம்